சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அனதர் பேங் 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 போ ஸ்டுடியோ. இந்த வீடியோ வந்து 300 சப் வந்ததுக்கு ஸ்பெஷல் வீடியோவாக வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து நம்ம 29 அதில் இருக்கோம். கண்டிப்பாக 300 வந்துடும் நினைக்கிறேன். புதுசாக வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி கமெண்ட்ஸ் சரியாக வந்திருந்தது, கமெண்ட்ஸ் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. ஓகே, ரொம்ப நாள் பேசாமல் இந்த இடத்த பற்றி எங்களுக்கு கரெக்டாக எந்த இதுவும் தெரியாது. ஆனால் நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்க, சவுண்டு கேட்குது சவுண்டு கேட்குது அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல யாரோ அழுகிற மாதிரி சவுண்டு கேட்குது, இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. இல்லையா உள்ளே உடையிற சவுண்டு அந்த மாதிரிலாம் கேட்குது அப்படின்றாங்க. முழுசாக எங்களுக்கு எதுவும் தெரியல, நாங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். பண்ணிட்டு என்ன இருக்குன்றதை நாங்கள் சொல்கிறோம். இந்த வாட்டி வந்து டேனி மட்டும் வரல, நாங்கள் மூணு பேர் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வெயிட் பண்ணி அதுக்குள்ள ஆய் சொல்கிறேங்க உள்ள போயிடலாம். கைஸ் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணு. பார்த்து கம்மி இப்போதான் மெயின் பில்டிங்கே போக போகிறோம் நம்ம. இதுதான் அந்த பில்டிங். ட்ரெயின் ஓடுது, சவுண்டு கேட்கும், கொஞ்சம் கழிப்பிடம் நினைக்கிறேன். இங்கே இருக்கியா? பார்த்துட்டேன். இது வந்துடுறேன். ஓ, இது அந்த இன்னொரு இடம் போனோம்ல, தர்மகுலம் சே, அப்படி வரலாம். உன் காலு கீழே பிஹெச் இருக்கு, கொஞ்சம் பார்த்து பின்னாடி கழிப்பிடம் எத்தானே கழிப்பிடம் போகிறோம் என் பிள்ளை. இந்த பில்டிங் தான் கைஸ், தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? அந்த மரத்தை கட்டி அது வரைக்கும் உள்ள போயிடலாம். ஏ, இந்த மரம் மரம் மரத்தை பார்க்கலாம். சவுண்டு கேட்டுதுரா? ஆஃபீஸர் வச்சுருக்கீங்க போல. நம்ம ஆளுங்க எதுக்கு ஆஃபீஸாக வச்சுருக்கீங்க பாருங்க. அதை சவுண்டு இருக்குது பண்ணுறாப்பா. ஓகே, மெயின் பில்டிங் உள்ள போயிடுவோம். மெயின் பில்டிங் உள்ள போயிடலாம். இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை நமக்கு. இதுதான் கைஸ் மெயின் பில்டிங்கு. இது வரைக்கும் பெருசாக எந்த அறிகுறியும் இல்லை, சின்ன சின்ன சிம்டம்ஸ் மட்டும்தான் இருக்குது. இங்கே ஏதாவது நடக்கு பாடின மாதிரி சவுண்டு கிட்டது. ஃப்ளாஷ் என்னடா வந்தது?
என்ன உழுதுனே தெரியலடா. மேல இருந்து ஊழல் நினைச்சு தலைமை டம்முன்னு உழுந்துருக்கணுமே. சுத்தி சுத்தி கேக்குதுரா. கண்ணாடி பின்னாடி கேட்டுதுரா. வெளியே போமா, உள்ள எக்ஸ்ப்ளோர் பண்ண போல. வெளியே யான் நான் யானே தெரியல எதுவுமே. சரி சரி விடு விடு, நீ விபத்துல மாத்தி போற மாதிரி குள்ள உனக்குது. மைண்ட் அப்படிதான். நான் என்ன பண்றது, எடுத்து ஃபுல்லா எடுக்கணும். நல்லா கம்மிவாங்க, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நம்மளுக்கு நம்மளை மீறி ஒண்ணு நடக்குதுன்னா அது நடக்காது. நடக்காதுன்னு மனசுல வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரம்
300 பேருக்கு வந்து ஒரு நல்ல வீடியோ கொடுக்கணும்னு நினைச்சிருக்கோம். நல்ல வீடியோ பண்ணிட்டு போகலாம். கொஞ்சம் பொறுத்துக்க மச்சான், ஒரு ரிச்சுவல் ஒன்று பண்ணிட்டு கிளம்பினே இருக்கலாம். நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கேக்குது. யாரு அவங்களை ஏதோ கத்துற மாதிரி இருக்க சவுண்ட் குடுக்கறீங்கள, நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்தா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா. 300 பேர் உங்களை பார்க்க வெயிட் பண்றாங்க. முன்னாடி வரீங்களா? 300 பேர் உங்களை பார்க்க வெயிட் பண்ணுறாங்க. வர முடியுமா? இதெல்லாம் ஏதாவது உங்கள் இதில் பாஷையில் ஏதாவது சொல்லுங்கள். மச்சான் 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 இப்படி வந்துடும் மச்சான் மச்சான் இப்படி வந்துடும் மச்சான் இப்படி வந்துடு. இல்லை இல்லை மச்சான் மச்சான் ஐடி சென்ட் இருக்கா? அழுதுடா. 300 பேருக்கு எடுக்கிற ரிஸ்க்கு தான் 3000 பேருக்கு எடுக்க போகிறோம். ஏ கரெக்டு தான்டா, நான் இல்லைன்னு சொல்லடா. இப்போ அதை அழுதுட்டுருக்கு. நம்ம ஒன்று ப்ரிப்பரேஷனோட 3000 பேர் எடுக்கும்போது நம்ம இருப்போமாடா. ஏ எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் வந்துருக்குறோம்டா. ஓப்பனாக சொல்லணும்னா எதுவுமே கிடையாது. ஹோலி வாட்டர் கூட கையில் கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லை மச்சான். சவுண்ட் மட்டும் கேட்குது மச்சான். 10 நிமிஷம் மச்சான், 5 நிமிஷம் வீடியோ கூட வரடா. ஒன்றும் கண்டே இல்லைடா, எதுவுமே இல்லாமல் எப்படி இருக்கும்போது கொஞ்சமா நோ ப்ரிப்பரேஷன். என்ன என்ன பண்ண சொல்கிற இப்போதைக்கு ப்ரிப்பரேஷன் இல்லை மச்சான். சொன்னால் இல்லை உங்களோட ஹார்ட் பீட் அடிச்சுட்டே இருடா. ஏ எனக்கு ஒரு எனக்கே சொட்டாகுதுல, எனக்கு சொட்டே ஆகாது அவ்வளோ சீக்கிரத்தில். இவ்வளோ சொட்ட என்ன சொல்லிட்டு கிளம்பலாம். ஒரு 10 நிமிஷம் கொடுத்துக்கோங்கடா, ரிச்சுவல் பண்ணிட்டு கிளம்பினே வர்றா. 10 நிமிஷம் தான்டா அவ்வளோடா. 10 நிமிஷம் போட்டுக்கோங்க, ரிச்சுவல் முடிச்சுட்டு கிளம்பிட்டே இருக்கும். ஏன்னா உயிரியாக போட்டு போகலாம், வருதோ வரலையே கிளம்பிடலாம். அவ்வளோதான். சரி ஓகே மச்சான், ரிச்சுவல் மட்டும் பண்ணிட்டு கிளம்பலாம். ஓகே பேய் கூட டின்னருக்கு வந்த மாதிரி கேண்ட்லைட் டின்னரோட உட்காந்துட்டு இருக்கோம். படையல் கூட பொருள் மட்டும் எங்களுக்கு இல்லை. பேச்சுவார்த்தை கூப்பிடுவோம், டேட்டிங் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இங்கே இருக்கீங்க, கிளியராக தெரிஞ்சிச்சு, அதுவும் பொண்ணுன்னு தெரிஞ்சிச்சு. இது வரைக்கும் நான் பொண்ணு கூட டேட்டிங் போனதே இல்லை. முடிஞ்சவங்க கூட டேட்டிங் போன ஆசைப்படுறேன், வர முடியுமா? சரி உங்களை டேட்டிங் கூட தப்புன்னு நான் விட்டுக்கிறேன். சரி நீங்கள் ஏன் எதனால இறந்தீங்க? ஆமாம், உங்ககிட்ட பேசலாம் வந்திருக்கோம் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னு சொல்லுங்க, நாங்கள் பண்ணுறோம். சார் அப்படி உங்களுக்கு எது ஹெல்ப் வேணும்னா எங்கள் பக்கத்தில் அவங்க எங்களுக்காவது ஹெல்ப் பண்ணுங்க. நான் உங்களை பார்க்க ஒரு 300 பேர் வெயிட் பண்ணுறாங்க.
நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? நான் கேக்கலடா, வேற பேச சொல்லு கேக்குறா. தள்ள முடியுமா உங்களால? இல்ல இங்க இருக்க இந்த மெழுகுவர்த்தி அணைக்கு அணைங்க. உங்களுக்கு என்ன சக்தி இருக்குன்றது அதை காட்டுங்க. இங்கேருந்து நாங்கள் கிளம்ப போகிறோம். அது ரொம்ப இதுவாக இருக்குன்னு நினைக்கிறேன். கைஸ், அந்த இது ஒன்றும் முடியலை. எங்களால் கொஞ்சம் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது. மறுபடியும் எங்கள் டீமோட அந்த இடத்துல போய் உங்களுக்கு லைவ் கேப்சரை கண்டிப்பாக காட்டுவோம். தென் சைனிங் ஆஃப் ஏஜே.